நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது புஷ்பலதா பார்த்திபனின் கதை செண்டு. ஆசிரியர் சு சமுத்திரம் எழுதிய வாடாமல்லி, பாகம் 1, அத்தியாயம் 10. சுயம்பு பல்கலைக்கழக விடுதிக்கு வந்தபோது இரவாகிவிட்டது. மூர்த்தியும் முத்துவும் அவனை பழையபடியும் கண்டுக்காமல் இருந்தார்கள். இவன்தான் விடவில்லை. என்னடா ஒருத்தி எங்கிட்ட போயிட்டு வருதுன்னு கேக்குறீங்களாடா? நீங்க ஆம்பளைங்களாடா? என்னடா உளர்ற? எங்க அக்காவுக்கு நிச்சயிச்ச மாப்பிளைய பாத்துட்டு வரேன். எனக்கே அவர் மேல ஒரு ஆசை. அது காதலா மாறாம இருக்க ரெண்டு காரணம் இருக்கு. மாத்திரை வேகம் முடிஞ்சிட்டுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு இவனுக்கு ரெண்டு மாத்திரையா போடணும். முத்து மாத்திரைகளை எடுக்கப் போனபோது மூர்த்தி கத்தினான். பாவி பயலே, போனதே போன, சொல்லிட்டு போகலாம்ல. உன்னால இன்னைக்கு பெரிய ரகல. சீனியர்கள் தான் உன்னை கடத்திட்டு போயிட்டாங்கன்னு நாங்க உருட்டு கட்டையோட போக, அவங்க சைக்கிள் செயினோட எதுக்க, கடைசியில் விவகாரம் ரிஜிஸ்டர் வரைக்கும் போயிட்டது. போலீஸ்ல வேற கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு. இப்போ உன் பேரு துணைவேந்தர் பேரை விட அதிகமா அடிப்படுது. என்னடா நினைச்சுக்கிட்ட? போடா கிடான்னு டா போட்டு பேசுன, பல்ல உடப்பேண்டா. நீ மட்டும் பேசலாமாடா? நீ ஆம்பள, டா தான் போடணும். டே முத்து, இவன் வாய்க்குள்ள மாத்திரையை தினிடா, அப்பதான் தத்து புத்துன்னு பேச மாட்டான். சுயம்புவின் வாய்க்குள் இரண்டு மாத்திரைகள் உருட்டிவிடப்பட்டன. ஒரு டம்ளர் தண்ணீர் நாக்கு வழியாக உருண்டோடியது. அவனை கட்டிலில் படுக்க சொல்லிவிட்டு மூர்த்தி முத்துவோடு படுத்துக்கொண்டான். எல்லோரும் தூங்கிவிட்டார்கள். ஒரு மங்கலான விளக்கு மட்டும் பாதி தூக்கத்தில் எரிந்தது. நாய்களின் குலைப்பு சத்தம் கூட இல்லை. சுயம்பு கூட படுத்த வேகத்திலேயே தூங்கிவிட்டான். அனைத்தும் அடங்கி அனைத்து மூச்சுகளும் கூட மூர்ச்சையானது போன்ற நடுநசி. சுயம்பு வீறிட்டு கத்தினான். அந்த கத்தலில் அவன் அரைவாசிகள் மட்டுமல்ல, அந்த மாடி முழுவதிலும் இருந்தவர்கள் அவனை மொய்த்து விட்டார்கள். சில பயல்கள் ஜட்டிகளோடு கூட வந்தார்கள். சுயம்புவை பார்த்தார்கள். அவன் கை கால்கள் இழுத்தன. நாக்கு வாய்க்கு வெளியேயும் உள்ளேயுமாய் புரண்டு கொண்டிருந்தது. மேலுதடும் கீழுதடும் ஒன்றை ஒன்று நெருங்கின. பற்களுக்கிடையே அவன் நாக்கு வெட்டி எடுக்கப் போவது போன்ற நெருக்கம். கண்கள் சொருகின, தலை உருண்டது. அவனால் இப்போது கூச்சலிட முடியவில்லை. ஆனாலும் ஏதோ ஒரு சத்தம், பூனையின் கால் நகங்களில் சிக்கிய அணில் மாதிரியான அவல சத்தம். மூர்த்தியும் முத்துவும் சுயம்புவின் தலையையும் கால்களையும் பிடித்து தூக்க, மற்றவர்கள் அவன் முதுகுக்குள்ளும் பின்பக்கமும் கைகளை சுருகினார்கள். சுயம்பு கூச்சப்பட்டு நெளிவது போலிருந்தது. பிறகு அந்த நெளிவே நிமிர முடியாமல் திண்டாடியது. கால் கைகள் அங்குமிங்குமாய் வெட்டி வெட்டி அவனை சுமந்தவர்களின் முகங்களில் இரத்த சுவடுகளை ஏற்படுத்தின. சுயம்பு கீழே கொண்டுவரப்பட்டான். அநேகமாய் பிழைக்க மாட்டான் என்ற அச்சம். எங்கே போவது? டவுனில் எந்த டாக்டரும் இருக்க மாட்டார். டாக்டர் வீட்டை கண்டுபிடிக்கும் முன்பே உயிர் கண்டுபிடிக்க முடியாத இடத்திற்கு போய்விடலாம். மூர்த்திதான் தட்டு தடுமாறி சொன்னான். மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்டலுக்கு போகலாம். முடியாது, அவ்வளவு பேசிட்டு எந்த முகத்தோட போறது? அப்போ உங்க சுயமரியாதைக்காக இவனை இங்கேயே சாக விடுறதா? மாணவர்களின் வாத பிரதிவாதங்களுக்கிடையே சுயம்பு மருத்துவ மாணவர் விடுதிக்கு கொண்டு போகப்பட்டான். அங்கே அதட்டிய வாட்ச்மேனை பல குரல்கள் அதட்டின. உடனே அவன் பயந்து போய் விடுதி மாணவர் செயலாளர் டேவிடின் அறையை காட்டினான். கூட போக உதறல். டேவிட் அறை முன்னால் சுயம்புவை தரையில் கிடத்தினார்கள். மாணவர்களின் கூச்சலில் டேவிட் கதவு தட்டப்படாமலேயே வெளியே வந்தான். துள்ளத்துடிக்க கிடந்தவனை பார்த்து குனிந்து நாடி பிடித்தபடியே கேட்டான். எப்படி இது? ஏதாவது மருந்து கொடுத்தீங்களா? நீங்க சொன்னது மாதிரி டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனோம். டிரான்குலைசர்னு எழுதி கொடுத்தார். நைட்ல ஒண்ணுதான் கொடுக்க சொன்னார். நாங்க இவன் அதிகமா உளறான்னு கூட ஒரு மாத்திரையை தான் போட்டோம். இப்படி ஆயிட்டான். நாங்க எப்படி இன்ஜினியர் ஆகக்கூடாதோ அப்படி நீங்களும் டாக்டர் ஆகக்கூடாது. ஒரு மாத்திரையே தாங்க முடியாது, இதுல வேற ரெண்டா? கவலைப்படாதீங்க, ஆளு சாக போறது மாதிரி அந்த மாத்திரை அடம்பிடிக்கும். வெறும் மிரட்டல் தான். நாம சண்டை போட்டோமே, அப்படி ஒரு பொய் சண்டை. சரி சரி, பிரிஸ்கிரிப்ஷன் எங்கே? ஏன் அப்படி கையை விரிக்கிறீங்க? போய் கொண்டு வாங்க. நான் கீழே டிஸ்பென்சரிக்கு போறேன், அங்க கொண்டு வந்துடுங்க. இவர் இங்கேயே இருக்கட்டும். சுயம்புவை அங்கே கூடிய மருத்துவ மாணவர்களிடம் ஒப்படைத்துவிட்டு சக பொறியியல் மாணவர்களையும் அங்கேயே நிற்கும்படி கையாட்டிவிட்டு மூர்த்தியும் முத்துவும் கீழே இறங்கி தங்களது அறையை பார்த்து ஓடினார்கள். டேவிடும் அறைக்குள் போய் ஒரு சாவியை எடுத்துக்கொண்டு கீழே ஓடினான்.
கால் மணி நேரத்தில் அந்த மூவரும் உள்ளே வந்தார்கள். சுயம்புவுக்கு ராஜயோகம். பொறியியல் மாணவர்களும் மருத்துவ மாணவர்களும் ஊசியும் மருந்தும் போல, மாத்திரையும் தண்ணீரும் போல ஒருவரோடு ஒருவர் விரவிக் கலந்து அவனை டேவிடின் வெல்வெட் மெத்தை கட்டிலில் கிடத்தினார்கள். கை கால்களை பிடித்து விட்டார்கள். இதற்குள் உள்ளே வந்த டேவிட் அவன் வாய்க்குள் ஒரு பெரிய ஸ்பூனை வைத்து உதடுகளை ஒட்டிக்கொள்ளாமல் செய்தான். பிறகு முறிவு மாத்திரையை வாய்க்குள் போட்டான். இன்னொரு டாக்டர் மாணவன் அவன் வாய்க்குள் நெசமாவே பால் வார்த்தான். காலே கால் மணி நேரத்தில் சுயம்புவும் அவன் ஆட்டம் போட்ட கையும் காலும் அடங்கியது. சொருகிய கண்கள் சுகமாக பார்த்தன. அவன் எழுந்திருக்கக்கூட போனான். அவனை அசையவிடாமல் முத்து பிடித்து கொண்டபோது மூர்த்தி கத்தினான். பாவி பயலே, நீ இனிமேலும் இந்த மாதிரி ஏதாவது ஏடாகடம் செய்யத்தான் போற. உன் அப்ப என் அப்பாவி மகனை பாத்துக்கப்பான்னு சொல்லிட்டு போனாரு. நீ செத்துக்கிட்டு போனா அவருக்கு நான் என்ன பதில் சொல்லணும்னு இப்பவே சொல்லிடுடா. எல்லோரும் சிரித்தார்கள். நேற்றைய சண்டைக்காரர்கள் இன்றைய நண்பர்களானார்கள். டேவிட் சுயம்புவின் இதயத்தின் பக்கம் ஸ்டெதஸ்கோப்பை வைத்தான். பிறகு வயிற்றில் கை வைத்தான். பிறகு கேட்டான், தம்பிக்கிப்ப எப்படி இருக்குது? சுயம்புவுக்கு வெட்கமாகிவிட்டது. வயிற்றில் பட்ட டேவிடின் கையை பிடித்து அது விலகாதபடி வைத்துக் கொண்டான். நாணிக்கோணி பேசினான். என்ன தம்பின்னு சொல்லாதீங்க, வேணும்னா பேர் சொல்லி கூப்பிடுங்க. டேவிட் உட்பட எல்லோரும் அவனை அதிசயமாக பார்த்தார்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான கதைகளை கேட்க கதை செண்டு சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.